கடந்த நாட்களில் நம் தொடர்ச்சியாக யாக்கோபை குறித்து நாம் தியானித்து வந்தோம். எத்தனை பேர் யாக்கோபை குறித்து தியானித்த காரியங்கள் ஞாபகம் இருக்குது? யாக்கோபுக்கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொன்னால், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய், கிளம்பிப்போ அப்படின்னு ஆண்டவர் பேசினார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து கிளம்பி ஓடி திருட்டுத்தனமாக என்ன செய்கிறார், ஓடி வருகிறார். அந்த வழி வருகிற வழியிலே கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து லாபானுடைய கைக்கும் அவனுடைய கோபத்துக்கும் நீங்களாக்கி தேவன் என்ன செய்தார், விடுவித்தார். அப்படி விடுவித்த சம்பவத்திலிருந்து பெத்தேல் என்கிற இடத்திற்கு அவன் போகிற அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு 20 வருடங்கள் இருக்கும். அந்த 20 வருடத்தில் நடந்த சில சம்பவங்களை நான் உங்களோடு கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 35 முதல் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். நன்றாய் கவனியுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆண்டவர் வந்து நீ எழுந்து பெத்தேலுக்கு போன்னு 35 சொல்லுகிறார். ஆனா இவன் கிளம்புனது எந்த அதிகாரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டாரு. இப்ப கிளம்புனவர் எங்க போனார்ன்றதுதான் பெரிய கேள்வி. இவன் கிளம்பும் போது தன் மனைவி கிட்ட சொல்றான், அந்த 31:13 சொல்லுகிறான், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. நீ இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொல்லும் போதே என்னதான் சொன்னாரு, நீ பொருத்தனை பண்ணினத ஞாபகத்துல வைத்துக்கொள், உன் இனத்தாருடைய தேசத்துக்கு கிளம்பி போ, அங்க பொருத்தனையை நிறைவேற்ற போ அப்படின்னு சொன்னார். ஆனா 35 திரும்ப வந்து சொல்றாரு ஆண்டவர், நீ எழுந்து எங்க போ, பெத்தேலுக்கு போ. இந்த 4 நடந்த சில சம்பவங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபு ஒரு பெரிய வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபர், ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே, எல்லா நல்ல மனுஷனுக்கும் சில நேரம் அடி சறுக்கிறது உண்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன்களாக தான் இருப்பாங்க, ஆனால் சில தவறுகள் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா. இழப்புகளுக்கு காரணம் பொருத்தனைகளை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற மறுப்பது. நம்ம ஆண்டவர்கிட்ட வரமோ சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை தான் ஆராதிப்பேன், உமக்காக வாழ்வேன் சொல்லுவோம். இயேசு தாங்க என்படுக்கு எல்லாமே எனக்கு. ஆனால் கொஞ்ச நாளில் அதை என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். இங்கே யாக்கோபு ஓடி வரும்போது, வெறும் கையா ஓடி வரும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையெல்லாம் கொடுத்தால் நீர் என் தேவனாய் இருப்பீர், நான் நிறுத்தின இந்த கல் உமக்கு வீடாய் மாறும், உமக்கு நான் எல்லாவற்றிலும் என்ன கொடுப்பேன், தசமமாகவும் கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இவனோடு வந்தார், இவனோடு இருந்தார், இவனை இப்ப பெரிய ஜாதி ஆகிட்டார், நல்ல சம்பளம், நல்ல செல்வாக்கு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியாய் மாறிவிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு 20 செஞ்சிட்டேன், கிளம்பு. நீ சொன்னதை செய்யறதுக்கு என்ன செய், கிளம்பு. இப்போ கிளம்பினவன் அடுத்த 20 அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அல்லேலூயா. நம்மளாம் எப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டா போதும், ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது பயங்கரமா போராடி ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். ஆசீர்வாதம் வாங்கின உடனே ஆண்டவர் விட்டுருவோம். இது இயற்கையா மனிதனுக்கு எப்படிதான் நடக்குதுன்னு எனக்கும் புரியல. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதித்த தேவனை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய சாராம்சமும் தலைப்பும் என்னன்னா, நீ பண்ணின பொருத்தனைகளை மறக்கும் போது உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 35 இந்த 4 யாக்கோபு பெற்றுக்கொண்ட பலவற்றை இழந்து போனான். நான் எப்படி இழந்து போனான்றதை காண்பிக்கிறேன். அவன் இழந்து போனதுக்கு காரணம்தான் இன்றைய செய்தி. முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, உன் வாழ்க்கையில வருகிற தோல்விகளுக்கும் உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம், நீ வாய் திறந்து சொன்ன பொருத்தனைகளையும் நீ சொன்ன வார்த்தைகளையும் தேவனிடத்துல நிறைவேற்றாமல் மறுதளித்திருக்கிறாய். நீ மறுதளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தும்படியாய் பிரச்சனைகளை வர வைக்கிறார்.
சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன காரியங்களை மறக்கும் போது அதை ரிமைண்ட் பண்ணணும்னா ஏற்கனவே நடந்த சாம்பிள் ஆண்டவர் காட்டுவார், பிரச்சனையோட சாம்பிள் ஆண்டவர் காட்டுவார். அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா அதை பார்த்த உடனே தான் நமக்கு திரும்ப என்ன ஞாபகத்துக்கு வரும், ஐயோ ஆண்டவருக்கு அப்படி ஒரு பொருத்தனைய செஞ்சமே. இங்க இருக்கிற உங்கள பலருக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல வாய் திறந்து பொருத்தனை பண்ணி இருந்தா தயவு செய்து சொல்றேன், அதை நிறைவேற்ற தவணமாய் வாஞ்சையாய் முழு மனதோடு அதை செயல்படுத்திருங்க. ஏன்னா அதன் அடிப்படையில தேவன் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிக்க துவங்கி விட்டார். ஆமென், அல்லேலூயா. பொருத்தனைகளின் அடிப்படையில தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்ச பிறகு அந்த பொருத்தனைகள்ல நாம் தவறுவோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாமே தட்டி கழிக்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க, இங்க யாக்கோபுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு. நான் என்னுடைய பொருத்தனைகளை மறக்கும் போது, என்னுடைய பொருத்தனைகளை செய்ய தவறும் போது என்னென்ன பிரச்சனை யாக்கோபுக்கு வந்துச்சோ அது எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து வாசித்து பாருங்கள், 32:1-2 வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில், தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். நன்றாய் கவனியுங்கள், நான் பொருத்தனையை மறக்கும் போது தேவன் எனக்கு என்னென்ன செய்கிறார் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த பொருத்தனைக்கு நீங்க வர்றதுக்காக தேவன் என்ன செய்கிறார் அப்படின்றத காண்பிக்கிறேன். முதல்ல தேவன் அந்த பொருத்தனையை ஞாபகப்படுத்துகிறார். என்ன செய்கிறார்? God reminds him of his promises. அவன் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், அவன் செய்த உடன்படிக்கை, கவனன்ட். அந்த உடன்படிக்கை எப்ப செஞ்சான் தெரியுமா? முதல் முறை ஒரு தேவ தூதர்கள் ஏறுகிறதாயும் இறங்குகிறதாயும் என்ன செய்த முதல்ல பார்த்தான், இரவுல கனவு கண்டான். அந்த கனவு கண்ட போது அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான் ஆண்டவருக்கு. அந்த தேவ தூதர்களை பார்த்த பிறகு அப்படியே மேல பாக்குறான், மேல ஆண்டவர் நின்று பேசுகிறார். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணினான். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல நல்ல ஸ்மூத்தா இவனுக்கு அதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தேவ தூதர்களை அனுப்புகிறார். ஆமென். தேவ தூதர்களை அனுப்பின உடனே என்ன சொல்றான் பாருங்க, அந்த இடத்தை பார்த்த உடனே தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். முதல்ல பார்த்தது கனவு, இப்ப பாக்குறது என்னது? நிஜம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, ஒரு சேனையை பார்த்தானா, ஏகப்பட்ட தேவ தூதர்கள் இவனை வந்து மீட் பண்றாங்க. அதாவது God is reminding of his promise. என்ன ப்ராமிஸ்னா, உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னேன்ல, உன்னை பாதுகாக்கிறதுக்கு இதுவரைக்கும் உன் கண்களுக்கு தெரியாமல் யாரை அனுப்பியிருந்தேன்? தேவ தூதர்களை அனுப்பியிருந்தேன் அப்படின்றத நினைப்பூட்டுகிறார். அவனை சந்திக்கிறார்கள் தேவ தூதர்கள். சந்திச்ச உடனே இவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? ஐயோ பெத்தேல் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, நம்ம நேரம் எங்க போகணும்? பெத்தேலுக்கு போகணும் அப்படின்ற ஞாபகம் வந்திருக்கணும். அப்படிதான் ஞாபகம் வரணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டின உடனே இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பேர் வைக்கிறான் அதுக்கு, என்னன்னு, மக்னயிம். இது தேவனுடைய சேனை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த பைபிள், முதல் முறையா அந்த இடத்துல தான் அவன் சொல்றான் தேவனுடைய சேனை என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஆர்மியை பார்த்தான், ஒரு பெரிய தரிசனம். ஆண்டவர் நம்ம கிட்ட முதல்ல என்ன செய்வார்னா, சில தரிசனங்களை காமிப்பார், சில காரியங்களை காமிச்சு என்ன செய்வார்னா ரிமைண்ட் பண்ணுவார், ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. தரிசனங்களையும் சொப்பனங்களையும் ஆண்டவர் கொடுத்து ரிமைண்ட் பண்றார். இப்போ ரிமைண்ட் பண்ண உடனே நடக்கிற சம்பவம் என்ன? பின்பு யாக்கோபு, வாசிங்க 3 வாசிங்க. பின்பு யாக்கோபு, ஏதோம் சீமையாகிய சேயிர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபான் இடத்தில் தங்கி இருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டு என்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும், உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள்.
அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். நல்லா கவனிங்க. யாராவது இவன்ட்ட ஆள் அனுப்ப சொன்னாங்களா? சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கொல்ல தேடினவன் ஏசா. ஆண்டவர் எங்க தான் போக சொன்னாரு? உன் தகப்பன் வீட்டுக்கு போன்னு தான் சொன்னாரு. உன் தகப்பன் இருக்கிற தேசத்துக்கு போனாரு. இவன் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த யாக்கோபை குறிச்சு நான் ஒரு ரகசியம் சொல்றேன். இவன் இவங்க அண்ணன் எங்க இருக்கிறான், எந்த தேசத்துல தங்கி இருக்கிறான்னு கூட இவன் என்ன செஞ்சு வச்சிருந்துருக்கான், விசாரிச்சு ஆளெல்லாம் தேடி என்ன செஞ்சு வச்சிருக்கான். அவங்க அண்ணனோ, அதாவது யாக்கோபு இருந்தது என்னவோ ஆரான்ல தான், ஆனா மானிட்டர் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் யார? ஏசாவ. இவன் அண்ணனை குறிச்சு ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருந்துருக்கான். ஏன்னா இவங்க அண்ணன் முதல்ல இவனோட எங்கதான் இருந்தான்? கானான் தேசத்துல இருந்தான், ஏதோமில் இல்லை. நல்லா கவனிக்கணும். இப்ப அண்ணன் ஏதோம்ல இருக்கிறான்னு தெரியுது. ஆண்டவர் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. என்ன, தென்கிழக்க இருக்கிறது அப்பா வீடு. இவன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா. இவன் போக வேண்டியது எங்கன்னா, வடக்குல இருந்து நேர இறங்கி வந்து எங்க போனோம், கீழே அப்பா வீட்டுக்கு மேற்க போனோம். இவன் ஆளை எங்க அனுப்புறான்? கிழக்க அனுப்புறான். எதுக்கு இந்த வேலை? பொருத்தனையை மறந்தவன் செய்யற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஹி இன்வைட்ஸ் ப்ராப்ளம்ஸ். அவன் என்ன செய்யறான்? பொருத்தனையை மறந்தவன் தானா எதை வரவேற்பான்? நம்ம பிரச்சனையை வேற யாரும் கொண்டு வர வேண்டாம், நம்மளே நம்ம பிரச்சனையை கொண்டு வந்தா போதும். நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் போகும்போது, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகும்போது வர்ற பிரச்சனைகளுக்கு காரணம் தேவன் அல்ல, நீங்க தான். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நீங்க கவனிச்சு பாருங்க, ஆளை அனுப்பி எங்கிட்ட சொத்து இருக்குன்னு இவனை யாராவது சொல்ல சொன்னாங்களா? இல்ல, நான் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன்னு அவன் தேடி தேடி கண்டுபிடிக்காம விட்டுட்டான். இவன் பாருங்க, அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு நான் எங்க இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, உண்மை காண வருகிறேன், தாசனா வேற யாருக்கு? எவ்வளவு பொய் சொல்லிட்டான் பாத்தீங்களா? அவன் ஆண்டவனா, இவர் தாசனா, இவர் நேசிக்கிறாரா, இவர் இதெல்லாம் தேவையா உனக்கு? பிரச்சனைய நீயே வரவேற்கிற, ஆண்டவரை விட்டு விலகி போகிறவன் பண்ற முதல் வேலை பிரச்சனைய தானா கூப்பிட்டுக்கிறது தான். இப்ப என்ன நடக்குது? இவன் பிரச்சனையை இன்வைட் பண்ண பிரச்சனை 400 பேரோட வருது. எத்தனை பேரோட? 400 பேரோட. 400 பேரோட வந்த உடனே இவன் சொல்றான், ஐயோ, அவன் என்ன கொல்றதுக்கு தான் வர்றான். எதுக்கு தான் வர்றான்? இவன் தேவையில்லாத பயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கர்த்தர் சொன்னது என்ன? எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போ, பெத்தேல தரிசனமான இடத்துக்கு போ. பெத்தேல் எங்க இருக்குது? ஏதோம் எங்க இருக்குது? நீ எங்க போகணும்? நீ எங்க போ? அதாவது பெத்தேலுக்கும் ஏதோமுக்கும் கிட்டத்தட்ட 70 மைல் தூரம் இருக்குது. 70 மைல் தூரமா இவன் வந்து பிடிச்சிட போறான். இவனை இவன் ஆளை விட்டு சொல்லணுமா? பல நேரங்கள்ல நாம் பொருத்தனைகளை மறக்கும் போது நடக்கிறது என்ன தெரியுமா? தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்து நாமே பிரச்சனைகளை வரவேற்கிறோம். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? 32:13 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக. போதும், நான் ஏற்கனவே இந்த வெகுமான லிஸ்டை நம்ம படிச்சோம். அந்த லிஸ்ட்ல மொத்தம் 550 மிருக ஜீவன்களை கொடுத்து அனுப்புறான் தன் சகோதரனுக்கு. எத்தனை? 550. ஒரு பொருளுக்கு 10,000 ரூபாய் நீங்க கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஆவரேஜா பாத்தீங்கனாலே அதோட ரேட் இன்னைக்கு வந்து 1,50,000,000 ரூபாய் தாண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஒரிஜினலா அதோட ரேட் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தனா ஒரு 2-3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை என்னவா கொடுத்து அனுப்புறாரா? கிஃப்டா கொடுத்து அனுப்புறாரா? நீ தேவ சித்தத்துக்கு விரோதமா போகும்போது தேவையில்லாத செலவுகள் வரும். தேவையில்லாத செலவு. தேவையா அந்த செலவு? நாம தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது இவனுக்கு வந்தது போல தேவையில்லாத செலவுகள். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு பதிலாக தேவனுக்கு செய்த பொருத்தனைகளை மறந்த போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இது நடந்திருக்கும். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நமக்கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நஷ்டங்கள் எப்போ வரும் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனைகளை மறக்கும் போது தேவையற்ற செலவுகள், கிட்டத்தட்ட அத்தனை பொருட்களையும் பிரித்து வைத்து அவன் என்ன செய்கிறான்? முன்பாக அனுப்புகிறான். தன் சகோதரனுக்கு வெகுமானமாய் அனுப்பினானா? ஒரிஜினலா லஞ்சம் கொடுத்தான்னு அர்த்தம். என்ன கொடுத்தான்? அண்ணனுக்கே என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? உயிருக்காக இப்ப லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை.
ஏசா கிட்ட சொல்லி அனுப்புறான் வேலைக்காரங்கள்ட்ட, அப்பா இந்த பொருட்கள்லாம் முன்னாடி போகட்டும், யாருடையது இதுன்னு கேட்டா உமது அடியானாகிய யாக்கோபு உமக்காக இவைகளை எல்லாம் என்ன செய்கிறார், அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தன் போய் முதல்ல சொல்லுங்க, ரெண்டாவது ஒருத்தன் போய் சொல்லுங்க. ஒருத்தன் போய் சொன்னவனா அவன் மனசு கொஞ்சம் கூல் ஆயிடும், ரெண்டாவது ஒருத்தன் போய் சொன்னவனா இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், கூல் ஆயிரும். மடியில் உள்ள பரிதானம் என்ன செய்யுமா, சில காரியங்கள்லாம் செய்யணும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. லஞ்சம் கொடுத்தா சில மேட்டர் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் அப்படின்னு பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அதனால லஞ்சம் கொடுக்குறான் இவன், தேவையில்லாமல் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு நீ லஞ்சம் கொடுத்து இன்னும் ஆதாயம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பொறுத்தனைகளை மறந்ததுனால. அல்லேலூயா. அடுத்து நடக்கிற சம்பவம் என்ன வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க பாப்பா 32:21 வாசிங்க. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று, அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி, பாளையத்திலே தங்கினான், ராத்திரியில் எழுந்திருந்தான். நல்ல கவனிங்க, படுத்தான், தூக்கம் வரல. சில நேரங்களில் பொருத்தனைகளை நம்ம மறக்கும் போது தூக்கம் வர விடாத பிரச்சனைகள் வரும். சில பேர் சொல்லுவாங்க நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது பிரதர், அந்த பிரச்சனை என்ன டார்ச்சர் பண்ணுது. நம்ம பொருத்தனைகளை மறக்கும் போது இரவுல தூக்கம் வராது, தூக்கம் வராத அளவுக்கு பிரச்சனை. வாசிங்க பாப்பா அந்த இடத்துல. ராத்திரியில் எழுந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். நல்லா கவனிக்கணும், நீங்க பைபிள்ல அந்த யாப்போக்கு நதிக்கரையை பத்தி இருக்கிற மேப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோர்தான் நதி இப்படி மேல இருந்து கீழே வரும், யாப்போக்கு நதி அந்த யோர்தான்ல இருந்து பிரியிற ஒரு கிளை நதி. இவன் வர வேண்டிய இடம் எங்கன்னா இந்த யோர்தான் நதியை தாண்டி இங்க வரணும். அதுக்கு பதிலா இவன் என்ன செஞ்சான்னா இந்த யாப்போக்கு நதியை தாண்டி இந்தாண்ட ஜனங்களை கொண்டு வர்றான். இவன் போக வேண்டிய இடம் அங்கிருந்து நேர இந்த சைடு, ஆனா என்ன செய்தான் கீழே இறக்கி கொண்டு வருகிறான். இந்த துறையை கடத்தி விட்டு இவன் திரும்ப எங்க போயிட்டான் இருக்கு, அக்கறைக்கு போனான். முழுவதும் அவனோடு என்ன போராடினான் தெரியுமா, திடீர்னு அன்னைக்கு நைட் ஒருத்தர் வந்து வரியா சண்டை போட்டு பார்ப்போம், இவன் ஏற்கனவே எப்படி இருக்கிறான், டென்ஷன்ல இருக்கிறான். ஒரிஜினலா போராடினான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, இவன் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல போராடினான் இப்படி எல்லாம் பிரசங்கம் கிடையாம வந்துடாதீங்க. ஒரிஜினலா ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அன்னைக்கு நைட் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன ரொம்ப போராடுற, கர்ப்பத்துல தாயின் கருவில் இருக்கும் போது உன் சகோதரனோட என்ன செஞ்ச போராடின, இப்போ உன்கிட்ட நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, போராட வேண்டியதா இருக்கு, ஒரு பொருத்தனையை நினைவுபடுத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, போராட வேண்டியதா இருக்குதுன்ட்டு ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாப்போமா யார் ஜெயிக்கிறான் பாப்போம். இவன் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறான், அண்ணன் வந்து போட்டானா என்ன பண்றதுன்னு. இப்ப நைட் இவர் ரெஸ்லிங் கூட நைட்டு ஃபுல்லா ரெஸ்லிங், மல்யுத்தம்ன்றதை அடிச்சுக்கிறது இல்ல, ஒரு சாதாரண வட்டத்தை போட்டுட்டு என்ன செய்வாங்க அதுல இருந்து வெளியே தள்ள முயற்சி பண்ணுவாங்க, அதுல இருந்து வெளியே தள்ளிட்டா யார் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இவனோட ஆண்டவர் நைட்டு ஃபுல்லா போராடுறாரு, ஆண்டவர் முழு பலத்தோட போராடி இருந்தா இவனை ஒரு நிமிஷத்துல அப்படின்னு நினைஞ்சிருப்பான், பறந்து போய் எங்கேயோ விழுந்திருப்பான். ஆனா ஆண்டவர் மனிதனாக இறங்கி வந்து அவனோட என்ன செய்கிறார், போராடுகிறார். நடக்கிற சம்பவம் என்ன, அந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். நல்லா கவனிக்கணும், சண்டை நடந்துட்டு இருக்கிறது அவங்க ஷோல்டரை பிடிச்சி தான் என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க, வேற எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க, ஷோல்டரை பிடிச்சி தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்தாராம், அவனுடைய தொடை சந்தை என்ன செய்தாராம், தொட்டாராம். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவனோடு போராடுகையில் அவன் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் அவர் சொல்றாரு, இப்ப இவன் போக விட மாட்டேங்கிறான், ஏன்னா அந்த ரவுண்ட விட்டு என்ன செய்ய கூடாது, வெளியே தள்ளணும். இவன் என்ன பண்றான், பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான், இவர் தள்ள முயற்சி பண்றாரு, இவனை தள்ளி விட்டாதானே போக முடியும், அவரு இவன் விடவே இல்லை. போராட்டத்துல பயங்கர இறுக்கமான பிடிய போட்டான். நடக்கிற சம்பவம் சொல்ற, நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படின்றாரு. அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இவன் பாருங்க எப்ப கண்டுபிடிச்சான்னு தெரியல, இவன் ஆண்டவர்னு இவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன், திரும்ப இழுத்து பிடிச்சிக்கிட்டான். இப்ப போராட்டம் மாறிடுச்சு, என்னன்னா முதல்ல வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த யுத்தம் இப்ப என்ன நடக்குது,
இப்ப வெளியே விட மாட்டேன் அப்படின்றான். புடிச்சு வச்சுக்கிட்ட அந்த வட்டத்துக்குள்ள. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆண்டவர் அவனுக்கு பெயரை மாற்றி சொல்லுகிறார். உன் பேர் இனிமேட்டு யாக்கோபு கிடையாது, உன் பேர் என்னது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். தேவனோடு மேற்கொண்டவன், தேவனுக்கு சரிசமமானவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போராடி எப்படி தெரியறாங்க, ஒரே பலம் மாதிரி தெரியறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஈக்குவல் ஆனவன். ஆனா நல்லா கவனிக்கணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கிளம்பும் போது தேவனுக்கு சமமானவனா இல்ல, எப்படிதான் இருந்தான். ஆண்டவரே, நீர் எனக்கு சோறு போட்டா, ட்ரெஸ் கொடுத்தா போதும். இப்ப சொல்றாரு, நீ இப்ப ஏன் அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிட்ட? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருக்கிறனே, நீ செய்த பொருத்தனைகளை நிறைவேற்று. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் போது சாதாரணமா ஒரு விசுவாசியா ஆண்டவர்கிட்ட ஏதாவது, ஆண்டவரே இது செஞ்சா உமக்கு நல்லா இருக்கும்னு வருவோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அதை செய்வார். அதை செய்த பிறகு நம்மை தேவன் எந்த அந்தஸ்து கொண்டு வர்றார்? ஞான ஸ்நானம், அபிஷேகம்னு எந்த அந்தஸ்து கொண்டு வந்துடுறாரு? அவருக்கு சமமானவர்களாய், நீதிமான்களாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. நீ நீதிமான் என்றால் தேவனுக்கு சமமாய் இருக்கக்கூடிய தகுதி உள்ளவன். அந்த தகுதியில இருக்கிற ஒருவன் தேவனோடு செய்த பொருத்தனைகளை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? போராடியாச்சு, போராட்டம் முடிஞ்சிச்சு. அவங்க அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்து இவனை கொல்லல. நல்லா கவனிக்கணும், என்ன எல்லாரும் கவனிக்கணும். அண்ணன் கொல்லல. அண்ணன் வந்து கட்டி பிடிச்சி அழுகுறான். இவன் நொண்டிக்கிட்டே போறான், தொடையை சேர்ந்து சுளுக்கிட்டதுனால நொண்டிக்கிட்டே போறான். பாக்குறான், ஏசா நினைக்கிறான், பரவாயில்ல, ஆண்டவர் அவனை அடிச்சுட்டாரு போல் இருக்கு, நம்ம கை காலெல்லாம் நல்லா இருக்கு, அவனுக்கு எப்படி இருக்கு, நொண்டியா இருக்கு. யாருக்கு தெரியும்? ஏசா முதல் முறையா இப்பதான் பாக்குறான். நொண்டி தம்பியை பார்த்த உடனே, ஐயோயோ என் தம்பி என்ன ஆயிட்டானே, நொண்டி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுத உடனே ஏசாவுக்கு பாருங்க சொல்றான், நான் உனக்கு முன்னே போவேன், நீ எனக்கு பின்னாடி வரியா அப்படின்றான். அப்ப சொல்றான், இல்ல தயவுசெய்து நான் வரல, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, இவங்களை கூட்டிகிட்டு என்ன செய்ய முடியாது, என்னால் வர முடியாது, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி என்ன செய்யறேன், பொறுமையா வர்றேன். ஆளை நிறுத்திட்டு போட்டுமா? இல்ல, உதவிக்கெல்லாம் ஆள் வேண்டாம், என்கிட்ட நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நீங்க போங்க, நான் அனுப்பி வச்சுட்டு இவன்கிட்ட சொல்லி அனுப்புறேன், நீங்க போங்க, நான் வர்றேன் அப்படின்ட்டு இவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? வேற டைரக்ஷனுக்கு திரும்பிட்டான். நல்லா கவனிங்க, அங்கெல்லாம் பணம் ஏமாத்தணும் முயற்சி பண்ணி ஓடி வந்து ஆண்டவர் எச்சரிச்சு இங்க வந்து இவன்ட்ட, ஏப்பா நான் அப்பாவை பார்க்க போறேன் அல்லது பெத்தேலுக்கு போறேன்னு என்ன செஞ்சிருக்கலாம்? அண்ணன்ட்ட சொல்லிருக்கலாம், இல்ல நான் உங்க பின்னாடியே வர்றேன், நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு எங்க திரும்பிட்டான்? சீகேமுக்கு திரும்பி விட்டான். நடக்கிற சம்பவம் என்ன? அந்த அதிகாரத்துல நீங்க கடைசியா வாசிச்சீங்கன்னா, 33 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், 18 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். சாலேம் என்னும் சீகேம் என்கிற இடத்திற்கு வந்து அங்கே என்ன செய்தான்? கூடாரம் போட்டான். நல்லா கவனிங்க, இந்த சீகேம் என்கிற ஊரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம் முதல் முதல்ல கானான் தேசத்துக்குள்ள வந்தபோது தங்கின இடம் இந்த சீகேம் தான். அந்த சீகேம்ல தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும், மன்னிக்கணும், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் 7 முறை தரிசனமாயிருக்கிறார். அந்த சீகேம் என்ற கர்வாலி மரத்தின் பக்கத்துல தான் ஆண்டவர் பல முறை தரிசனமாயிருக்கிறார். அங்கே ஆபிரகாம் கட்டின பலிபீடம், ஈசாக்கு கட்டின பலிபீடம் எல்லாம் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் இந்த சம்பவத்தை சொன்னதுனால இவன் நேரம் எங்க வந்துட்டான்? சீகேமுக்கு வந்து விட்டான். சீகேமுக்கு வந்து அங்கே தங்கி இருக்கிறான். நடந்த சம்பவம் என்னன்னா, சீகேமுக்கு வந்த உடனே இவனுக்கு பாக்குறான், சுத்தி இருக்கிற தேசம் ரொம்ப நல்ல செழிப்பா இருக்குது, ஆடு மாட்டுக்கு நல்ல வசதியான இடம். என்ன இடம்? ஆடு மாடெல்லாம் நல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல தாவரங்கள் இருக்கிற மலைப்பகுதி. இவன் யோசிக்கிறான், இங்கேயே தங்கி விடலாம், அங்கே ஒரு நிலத்தை வாங்கி அங்கே ஒரு வீட்டை கட்டி அங்கே தங்கி இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எங்க தான் போக சொன்னாரு? பெத்தேலுக்கு தான் போக சொன்னாரு. ஆனா இவன் எங்க தங்கி இருக்கிறான்? இப்ப சீகேம்ல தங்கி இருக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஏற்கனவே தரிசனமான இடமாகவே இருக்கலாம். ஏற்கனவே ஆபிரகாம் ஈசாக்கு பலிபீடம் கட்டி தேவனை பலமுறை ஆராதித்த இடமா இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொன்னதல்ல, எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். பெத்தேலுக்கு போனா பெத்தேலுக்கு தான் போகணும், தரிசனமான இடம். யாக்கோபுக்கு எங்க பிராமிஸ் ஆச்சு? யாக்கோபு எங்க பொருத்தனை பண்ணினா, அங்கே பலிபீடம் கட்டுவேன், அங்கே ஒரு வீட்டை கட்டுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி இங்கே ஒரு வீட்டையும் கட்டி விட்டான். நல்லா கவனிக்கணும், வீட்டை தப்பான இடத்துல கட்டிட்டான்,
பலிபீடத்தையும் தப்பான இடத்துல கட்டிட்டான். ஆனா நல்ல பேர் வைக்கிறான் அந்த பலிபீடத்துக்கு. என்ன பேர் வச்சான் தெரியுமா? ஏல் ஏலோகே இஸ்ரேல் அப்படின்னு பேர் வச்சான் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் இஸ்ரவேலின் தேவன், என் தேவனே நீர் என் தேவன் அப்படின்னு அவன் முதல் முதல்ல என்ன செய்யறான் சொல்றான். என்ன அவன் பொருத்தனையில முதல் பொருத்தனை என்னது? நீர் என் தேவனாயிருப்பீர். பைபிள்ல ஒரு மனிதன் என் தேவன் நீர் அப்படின்னு கூப்பிட்டது யாருன்னா இந்த யாக்கோபு தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் தான் என்ன செய்யறான்? நீர் என் தேவன் அப்படின்னு என்ன செய்யறான் சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா ஏல் ஏலோஹே இஸ்ரேல் அப்படின்னா நீர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. பொருத்தனையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டான். ஆனா ரெண்டு மூணு ஸ்டெப்ப தப்பா பண்ணிட்டான். பலிபீடத்தையும் வீட்டையும் எங்க கட்டிட்டான்? சீக்கேம்ல கட்டி விட்டான். நல்லா கவனிக்கணும், அங்கே தங்கலாமா அப்படின்றத அவன் முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல? கேட்கவே இல்லை. சில நேரங்களில் நாம் பொருத்தனைகளை மறந்து தேவனுக்கு விரோதமாய் போகும்போது நாம் தேவ சித்தத்தை கேட்க மறந்து விடுவோம். இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா, இந்த காரியத்துல தேவன் பிரியப்படுவாரா என்று தேவ சித்தத்தை கேட்காமல் அந்த சீக்கேமில் தங்கினதுனால நடந்த சம்பவம் என்ன அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க. அந்த 34 அதிகாரத்துல 1 வசனத்துல இருந்து வாசிங்க. 34 யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். நல்லா கவனிக்கணும், ஒரே ஒரு பொண்ணு இந்த யாக்கோபுக்கு. ரொம்ப அழகா இருந்திருப்பா போல. அவ சொல்றா, நான் தேசத்து பெண்களை எல்லாம் என்ன செய்ய பார்த்துட்டு வரேன். ஏன்னா அந்த சிட்டிக்கு எதிராக இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கூடாரம் போட்டிருக்கிறான், வீடு கட்டியிருக்கிறான். அந்த சிட்டி உள்ளார இருக்குது. சிட்டின்னா அதுல சோறு வாசு எல்லாம் இருந்திருக்கும். அவன் உள்ளார இல்லை, அந்த ஊருக்குள்ளார இல்லை, வெளியே இருக்கிறான். சொல்றான், நான் ஊருக்குள்ளார போய் என்ன செஞ்சுட்டு வரேன், பார்த்துட்டு வரேன். அப்படி ஊருக்குள்ள போய் பார்க்கும் போது அந்த ஊர் தலைவனுடைய மகனுக்கு இந்த பெண்ணை பிடிச்சு போய் இவன் நல்லா பேசி இந்த பொண்ணை என்ன பண்ணா வீட்டுக்கே அனுப்பல, அங்கேயே வச்சுக்கிட்டான் அவன். நல்லா கவனிக்கணும், அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 வசனத்தை வாசிங்க. அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனத்து அவளை தீட்டுப்படுத்தினான். அதாவது இந்த இடத்துல அவளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் அவளை கொண்டு போய் அவளை கற்பழித்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கற்பழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் மேல எனக்கு ரொம்ப பிரியம், அதனாலதான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே வைத்து கொண்டான். அந்த காரியத்தை செய்த பின்பு அவனுடைய அந்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நல்ல கவனிங்க, தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்யும் போது, தேவ சித்தம் இல்லாத இடத்துல தங்கும் போது, தேவனுக்காய் நாம் செய்த பொருத்தனைகளை நாம் மறக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் குமாரத்தியை இழந்து போனான். இன்னும் சொல்ல போனா தன் குமாரர் குமாரத்திகளுக்கு பிரச்சனையை வர வைத்ததே யார் தான்? யாக்கோபு தான். ஏன்னா யாக்கோபு அந்த ஊருக்கு வரலன்னா இவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். நம்ம சொல்லுவோம், அந்த பொண்ணை ஊர் சுத்தி பொண்ணுன்னு ஈஸியா சொல்லிடுவோம். அந்த பொண்ணு ஊர் சுத்தி பொண்ணோ இல்லையோ, அந்த இவன் தான் ஊர் சுத்தி. யாரு? யாக்கோபு தான் உருசுத்து. ஏன்னா ஒரிஜினலா இவன் எங்க போயிருந்திருக்கணும்? கிட்டு 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 போயிருக்கணும். இந்த சீகேம்ல இவன் 1 வருஷம் 2 வருஷம் தங்கி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. 10 வருஷம் தங்கி இருந்திருக்கிறான் அந்த சீகேம்ல மட்டும். எதை மறந்து? ஒரு மனிதன் தேவன் வாக்குத்த பூமிக்கு வந்த பிறகு 10 வருஷம் பொருத்தனையை மறக்க முடியும்னா ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? 10 வருஷமா நல்ல சொத்து சம்பாத்தியம், இங்க வந்து பிசினஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இடம் வாங்கிட்டாரு, அவருக்கு நல்ல வீடுகள் இருக்கிறது, நல்ல வெல் செட்டில்டு அப்படின்னு நினைச்சான். ஆனா பார்த்தாரு, சொன்ன இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து வெல் செட்டில்டு ஆகலாம்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனைகள் வருகிறது. தீனாளுடைய சகோதரர்கள் அதை கேள்விப்பட்ட போது அதுல சிமியோனுக்கும் லேவிக்கும் சமக்கும். அவங்கள பத்தி யாக்கோபு சொல்றான், அவர்களுடைய கோபம் சபிக்கப்படுவதாக, அவருடைய வெறிச்சல் சபிக்கப்படுவது. ஏன்னா அவ்வளவு கோபக்காரனுங்க ரெண்டு பேரும், எரிச்சலும் வெறியும் கிளம்பினவன்லாம். ஆனா சிமியோனும் லேவியும் ஒரு பிளான் பண்றாங்க, எங்க தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ஆனா தங்க எங்க சாதாரணமான ஆட்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். ஆண்மக்கள் எல்லாரும், உங்க ஊர்ல இருக்கிற ஆண்மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறோம், என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்றாங்க. வேதம் சொல்லுகிறது 3வது நாள்ல எல்லாருக்கும் ஜுரம் வந்துருச்சான். என்ன வந்துருச்சான்? என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, எந்த கத்தியில பண்ணாங்கன்னு தெரியாது.
ஸ்டெர்லைஸ் பண்ணாத கத்தியில விருத்த சேதனம் பண்ணியிருப்பாங்க போல. மூணாவது நாள் எல்லாருக்கும் ஜன்னி கொண்டு வீட்டுல என்ன செய்யறான், இழுத்துட்டு கிடக்குறாங்க எல்லாம். நைட்டோட நைட்டா இந்த ரெண்டு பயலக மட்டும் கிளம்பி போய் எத்தனை வயசு இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 20-25 வயசு இருந்திருக்கும். செம்ம ஸ்ட்ராங் இவனுக்கு ரெண்டு பேரும். இவனுங்க ரெண்டு பேரும் தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு அந்த ஊருக்குள்ள புகுந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆண் மக்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க பாப்போம். இந்த 34 அதிகாரத்துல 25 வசனத்தை வாசிங்க. மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவு எடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தேனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். கொன்று போட்டது மட்டுமல்ல, வீடு வீடா புகுந்து பெண்களை எல்லாம் அடிமையாக்கி பிள்ளைகளை எல்லாம் அடிமையாக்கி ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டான், திருடிட்டு வந்துட்டான். நல்லா கவனிக்கணும், யாக்கோபு தங்க வேண்டிய இடத்துல தங்காதனால, யாக்கோபு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால அவன் பிள்ளைகளும் அவனுடைய மகளும் மகனும் நடந்த சம்பவம் என்ன, யாக்கோபு சொல்றான் உங்களை எல்லாரையும் கொண்டு போடுவான்லே சிமியோன் லேவியும் ரெண்டு பேர் செஞ்ச வேலைக்கு, பக்கத்து ஊருக்காரன்லாம் சேர்ந்த நம்மளை என்ன செஞ்சிருவான், கொன்னுடுவான். என்ன நீ ஊர் முழுசு என்ன செஞ்சிட்ட, அழிச்சிட்டு வந்துட்ட, கேடான காரியத்தை செய்த. யாக்கோபு சொல்றான் என் வாசனையை நீ கெடுத்து போட்டாய். வாசிங்க பாப்போம். என்னை கலங்க, யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெர்சியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். சொல்றான் என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசையை போல நடத்தலாமோ என்றார்கள். அவங்க கேட்டது என்னமோ நியாயமந்தான், யாக்கோபு பண்ணதுதான் தப்பு. ஒரிஜினலா யாக்கோபு அந்த ஊர்ல தங்காம இருந்தானே, இந்த சம்பவமே என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. யார் வீட்டுல இந்த சம்பவம் நடந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கும். தன் சகோதரிய ஒருத்தன் தப்பா நடத்துறான்றத பார்த்துட்டும் ஒரு சகோதரன் அமைதியா இருந்தானா, அவன் சகோதரனா இருக்கிறதுக்கு என்ன இல்ல லாய்க் இல்ல, அப்படிதான் நடக்கும். நேச்சுரலா அதுதான் நடந்த உண்மை. நடந்த சம்பவம் என்ன, யாக்கோபுக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அவனுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை, அந்த ஊர்ல தங்க முடியாத பிரச்சனை. இந்த பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, அவன் எதை மறந்ததுனால, தேவனுக்கு செய்த பொருத்தனையை மறந்ததுனால. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயம் வந்துருச்சு. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில பயம், எங்க அழிந்து விடுவோமோ என்கிற பயம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நாம் பொருத்தனைகளை மறப்பது. யாக்கோபுக்கு நடந்தது பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை, தன் வாழ்க்கையில பயம். இப்ப ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். வாசிங்க பாப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, எழுந்து பெத்தேலுக்கு போய், அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நேரடியா வந்து சொல்றாரு, ஏன்டா இவ்வளவு பிரச்சனை நடந்தோம், உனக்கு என்ன செய்யல, புரியவே இல்லையே. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் ஆண்டவர் இதுக்காக தான் என்ன அப்படி செய்யறாரா, சில நேரம் ஆண்டவர் இதுக்காக தான் செய்வார். ஆண்டவர் உங்களை திருத்தணுன்றதுக்காக சில சிக்ஷையை கொடுப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சில தண்டனைகளை கொடுப்பார். அந்த தண்டனைகள் உங்களுக்கு வேணா ரொம்ப ரேஷா தெரியும், ஆனா அந்த தண்டனை வராவிட்டால் உங்க வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேடான வழிக்கு நேராய் சென்று விடும். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, சில நேரம் கர்த்தருக்கு பொருத்தனைகளை நாம் நினைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம், ஆண்டவரே நான் ஒரு வாரம் கூட தவறாம நான் ஆலயத்துக்கு வருவேன், உங்க சமூகத்துல நான் இருப்பேன்னு சொல்லியிருப்போம். நம்ம அதை மறந்துடுவோம். மறந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன், கர்த்தருடைய நாள் வந்து தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கையின் நாள். ஆமென். அந்த நாள்ல நமக்கு சொந்தமானதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செய்யும் போது தேவன் சில பிரச்சனைகளை அவரா வர விடுவாரு. நம்ம இன்னைக்கு வேணா நார்மலா போயிட்டு இருக்கலாம், 10 கழிச்சு பிரச்சனை வந்துச்சா இல்லையா, சிகேம்ல 10 இருக்கும் போது ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்கல, ஆனா 10 கழிச்சு ஆண்டவர் அவனுடைய பெண் பிள்ளையும் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பிரச்சனைகளுக்குள்ள வரும்படியை அனுமதித்தார். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை 10 ஆண்டவர் கவனிக்காம இருக்கலாம், கண்டுகொள்ளாம இருக்கலாம், ஆனா 10 கழிச்சு ஒரு பிரச்சனை வந்தா அதை நீங்க தாங்குவீங்களான்னு முடிவு பண்ணணும். ஆமென். கர்த்தருடைய நாள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை, நீங்க செய்த பொருத்தனைகள் ஆண்டவருக்கும் உங்களுக்கு நடுவில் இருக்கிற உடன்படிக்கை, அதை நாம் நிச்சயமாய் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார், இப்ப யாக்கோபு கிட்ட, பெத்தேலுக்கு போய்,
அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அங்க என்ன செய்? குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போ, அங்கே பலிபீடத்தை உண்டாக்கு. அப்போ நீ வாழ வேண்டிய இடம் பெத்தேல். பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. சொல்லுங்க, எங்கதான் நான் வாழணும்? நான் சுகமா இருக்க போறது எங்கதான்? தேவனுடைய வீட்டில். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், பெத்தேல் பெத்தேல் எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போனா வேற எங்கேயும் இல்ல. நீங்க தேவனுடைய வீட்டிலே வாசமா இருக்க வேண்டும். ஆமென். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. நீ பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டுமா அல்லது பலகீனத்தின் மேல் பலகீனம் அடைய வேண்டுமா, நீங்க தான் பொறுத்தனை பண்ணணும், முடிவு பண்ணிக்கணும். பலத்தின் மேல் பலன் வேணும்னா அது எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வீட்டுல. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட் என்று அர்த்தம். ஏன்னா அவன் தான் சொல்றான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் அல்ல, இது வானத்தின் வாசல், கர்த்தருடைய வீடு. இதுதான் நீ கண்டுபிடிச்சு, உனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பொருத்தனையை செஞ்சு இந்த இடத்துல உன்னோட வாக்குத்தத்தத்தை பேசி உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருப்பார் என்றால் அந்த இடத்துல நீ தங்கி வாசமா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. லாட்ஜில் தங்குற மாதிரி வரக்கூடாது. இங்கே லாட்ஜில் வருஷத்துக்கு ஒரு தடவை தங்குவோம், இல்லாட்டி மாசத்துக்கு ஒரு தடவை தங்குவோம். தேவனுடைய வீட்டில் எப்பொழுதும், உம்முடைய வீட்டில் எப்பொழுதும் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வீட்டில் எப்பெல்லாம் நம்ம கூடி வரோம்னு தெரியுதோ அப்பெல்லாம் வீட்டோட என்ன செஞ்சிடணும்? ஒரு கெட் டுகெதர். புதன்கிழமைனா புதன்கிழமை, சனிக்கிழமைனா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா அந்த ஸ்பெஷல் மீட்டிங் வந்து சேர்ந்து தேவ சமூகத்தில் இருந்து பாருங்க. நான் வேணா சொல்றேன், நான் சொல்லுகிற காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இங்கே யாக்கோபு ஒரு பெரிய தவறை திரும்ப பண்ணான். என்ன பண்ணான்னு தெரியுமா? பெத்தேலுக்கு போனான், பலிபீடத்தை கட்டினான், தேவனுக்கு பலியிட்டான், ஆனால் அங்கே குடியிருக்கவில்லை. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்கிருந்து பெத்தேலிருந்து கிளம்புகிறான். வாசிங்க பாப்போம், ஏழாம் வசனத்தை வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க, பெத்தேல் என்று, ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். வாசிக்க வேண்டாம், அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அங்கே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், வாக்கு தத்தத்தை திரும்பவும் என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வருவார், பேசுவார், அங்க போ அங்க போன்னு தான் சொல்லுவார். ஆனா இங்கே வந்த உடனே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். பதினேழாம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அப்ப ஆண்டவர் நேரடியா இறங்கி வந்து பெத்தேல்ல யாக்கோபுட பேசிட்டு போறார். நடக்கிற சம்பவம் என்ன? அங்கே ஒரு தூணை நிறுத்தி பானபலியை ஊற்றி எண்ணெய் வார்த்தான், பெத்தேல் என்று பெயரிட்டான். 16 வசனத்தை வாசிங்க. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். இப்ப என்ன பண்ணினா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியல. ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? குடியிருந்தார் பெத்தேல. நீ என்ன செய்? அங்கே குடியிருந்து பலிபீடத்தை உண்டாக்கி அங்கேயே தங்கி இருந்தார். இவன் என்ன பண்ணான்? பெத்தேல இருந்து கிளம்புகிறான். நடக்கிற சம்பவம் என்ன வாசிங்க? தவக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது, ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்து வச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்று. பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். ஐயா நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் எச்சரித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், பெத்தேல்லையே இரு, பெத்தேல்லையே இரு, பெத்தேல்லையே இரு. பெத்தேல்லிருந்து அவன் புறப்பட்டு போன போது அவன் அதிகமாய் நேசித்த மனைவியாகிய ராகேல் மரித்து போனாள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாவிட்டால் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எச்சரிச்சுக்கிட்டே வருவார். கடைசியாக அவன் ரொம்ப நேசம் வச்சிருந்தது யார் மேலே தான்? ராகேல் மேலே தான். ராகேலை இழந்தான்.
அதற்கு பின்பு அவன் அதிக நேசம் வைத்திருந்த யோசேப்பை இழந்தான். அவனுடைய வரலாறு இழப்பின் வரலாறாய் 46 அதிகாரம் வரைக்கும் இவன் எங்க ஆண்டவர் சத்தத்துக்கு விரோதமா போக ஆரம்பிச்சானோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாயம் ஆக்கி கொண்டே இருந்தவன், தேவ சத்தத்துக்கு விரோதமாய் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போக ஆரம்பிச்ச உடனே இழப்பின் சரித்திரமாய் யாக்கோபின் சரித்திரம் மாறுகிறது. நான் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் சொன்னேன், அதே புருஷன் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போன போது மிகவும் கலக்கம் அடைந்தான், மிகவும் பயந்தான். இந்த ஒரு அதிகாரத்துல 3 பேரை தன் வீட்டுல இழக்கிறான். 3 பேர் இறந்து போனார்கள், அவனுடைய பிள்ளைகள் கெட்டு போனார்கள், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போனது, அவனுடைய பேர பிள்ளைகள் சந்ததிகள் கெட்டு போனது, மகன்கள் கொலைகாரர்களாய் மாறுகிறார்கள், யோசேப்பை கொன்று போட ஆயத்தமாய் இருந்தார்கள். இப்பதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது, கர்த்தர் சொன்ன இடத்துல வாழாத போது, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்றாத போது, இப்படிப்பட்ட பேட் கான்சிக்வன்சஸ் நம்முடைய லைஃப்ல. திரும்ப ஆண்டவர் 46 அதிகாரத்துல வந்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எழுந்து எங்க போ? எகிப்துக்கு போ, பயப்படாதே. இவன் எப்பதான் பயப்பட ஆரம்பிக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு யோசேப்புக்கு எகிப்துல இருக்கிறான், இப்ப யோசிக்கிறான் போலாமா வேணாமா? எல்லாம் இழந்த பிறகு நீ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வந்து சொல்றாரு, எகிப்துக்கு போகிறதுக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாத. உனக்கு தான் பெத்தேல விட்டு விலகி வர்றதுக்கே பயம் இல்லாம போச்சே, எகிப்துக்கு போறதுக்கு ஏன் பயப்படுற? பய கிளம்பு, நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் இடையில கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆண்டவர் யாக்கோபோடு பேசவே இல்லை. யாக்கோபுக்கு பிரச்சனை, கண்ணீர், வேதனை, அவைகள் மாத்திரமே வந்து கொண்டிருந்தது. இந்த 50 வருஷம் ஆண்டவர் அவனோடு பேசாம, ஆண்டவர் அவனோடு கூட எந்த உடன்படிக்கையும் செய்யாம இருந்தது காரணம் தெரியுமா? அவன் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நடந்தான். அம்மா ஐயா, கர்த்தருக்கு பிரியமா நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். 3 செய்தி யாக்கோபு குறித்து சொன்னேன், கர்த்தர் எப்படி அவனோடு கூட இருந்தார், எப்படி அவனை வெற்றியாய் மாற்றினார், அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா யாக்கோபுடைய தோல்விக்கும் காரணங்கள் இருந்தது. அதுல ஒரு முக்கியமான காரணம், அவன் கர்த்தருடைய வீட்டை மறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வீடு பெத்தேல், பெத்தேலுக்குன்னு நீங்க பண்ண பருத்தனையை நீங்க மறக்க கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜபிக்கணும், டெய்லி உங்க வீட்டுல ஒரு பெத்தேல் இருக்கணும், உங்க வீட்டுல காலையில நைட்டு நீங்க ஜெபிக்கிற இடம் இருக்கணும், ஆண்டவரோடு பேசணும். ஆமென். கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து இறங்கி பேசிட்டு எழுந்துறி போகணும், அந்த அளவுக்கு நீங்க உடன்படிக்கை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி இருந்தா பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. தேவனோடு பேசுங்க, உங்களுக்குன்னு ஒரு பெத்தேல உருவாக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் செய்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுவோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து. நீ ஓடி போகையில் உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு விலகி போகும்போது வாழ்க்கையில பிரச்சனை, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது வாழ்க்கையில பிரச்சனை. கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீட்டை குறித்த பாரம் உனக்கு குறையும் போது வாழ்க்கையில இழப்புகள், தேவையில்லாத செலவுகள், கடைசியில ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து 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 கடைசியா தன் பிள்ளைகளுடைய பெயரை இழந்தான். தன் பிள்ளைகளுக்கு கெட்ட பெயர், அவமரியாதை, தேசத்துல டிஸ்கிரேஸ், எனிமிட்டி, எதிராளிகளை சம்பாதித்தான், எதிரிகளை சம்பாதித்தான். கடைசியா ஆண்டவர் சொன்ன பிறகும் அந்த பெத்தேல விட்டு வெளியே போன போது தன் நேசித்த மனைவியை இழந்து போனான். அவன் எந்த அளவுக்கு தூர போனானோ அந்த அளவுக்கு தன் பிள்ளையை இழக்க ஆரம்பித்தான். தன் நேசித்த யோசேப்பை இழந்தான். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அதுவும் தேவ சித்தம் தானே. ஆனா இழப்புகள் உங்களுக்கு கசப்பா இருக்கும். நீங்க செய்த தவறுகள்ல இருந்து ஆண்டவர் நன்மையை உருவாக்க முடியும் நீங்க திருந்த போது. ஆனா ஏன் தவறே செய்யாம ஏன் நன்மையை பெறக்கூடாது? நான் தவறு செய்து அடி வாங்கிதான் திருந்துவேன் நம்ம ஏன் சொல்லணும்? அடி வாங்காமலே ஆசீர்வாதத்தை வாங்கலாமே, இழக்காமலே ஆசீர்வாதத்தை வாங்கலாமே, தேவ சித்தத்தை சரியா செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாமே. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நான் மறந்த பொருத்தனைகள், நான் செய்த தீர்மானங்கள்ல தவறினதை மன்னித்து விட மாட்டாரே. ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுவேன் பொருத்தனை பண்ணினேன், எவ்வளவு தூரம் நீ இழந்திருக்கிறத 5 அதிகாரம் வாசிப்பேன் பொருத்தனை செய்து, நீ இழந்திருக்கிற
நான் உங்க சமூகத்துல ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் எழுப்பி ஜெபிச்சு கதறுவேன்னு சொன்னேன். நீ அதை மறந்துட்ட, நீ அந்த பொருத்தனையை மீறிவிட்டாய். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற வேதனைகள், வலி, பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் காரணம் பொருத்தனைகளை நீ இழந்ததுதான். பொருத்தனைகளை நிறைவேற்று. ஆண்டவர் சமூகத்துல உண்மையாயிரு. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் பெத்தேல்ல குடியிருப்பேன்னு முடிவு பண்ணு. கர்த்தருடைய சமூகத்தை இழக்க மாட்டேன்னு முடிவு பண்ணு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே. இன்னும் தேவைக்கு பிதாவே, எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லி எங்களை மறுபடியும் அந்த ஆதி ஸ்தானத்திற்கு நாங்க இழந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற அழைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்க நிறைய இழந்துட்டோம் அண்ணூரு, நாங்க செய்த பொருத்தனைகளை மறந்ததுனால நிறைய இழந்துட்டோம்ப்பா. உமக்கு ஊழியம் செய்வோன்னு பொருத்தனை பண்ணோம், பல நேரங்களில் அதில் நாங்க தவறிட்டோம். ஜெபிப்போன்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். வேதம் வாசிப்போம்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். ஆலயத்துக்கு தவறாம ஓய்வு நாள் தோறும் தேவ சமூகத்துல இருப்போம்னு பொருத்தனை பண்ணோம், தவறிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதிகாலை தோறும் ஜோமணும்னு நாங்க சொன்னோம், தவறிட்டோம். அப்பா எங்களை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க பாரம் குறைஞ்சிருச்சுப்பா, எங்க ஜப ஆவி எங்களுக்கு வாழ்க்கையில குறைந்து விட்டது. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்புகிறவர்கள் தேவ சமூகத்துல சத்தத்தை உயர்த்த அப்பாட்டா கேளுங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. பல இடங்கள்ல தவறி இருக்கிறோம், அதனாலதான் நஷ்டம், அதனாலதான் இழப்பு, தேவையில்லாத செலவுகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். அப்பா சமூகத்துல சொல்லும், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மறுபடியும் பெத்தேலுக்கு வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு தரிசனம் கொடுத்த அந்த ஸ்தானத்துக்கு நாங்க திரும்ப வர்றோம், அந்த ஜெப வாழ்க்கைக்கு நாங்க திரும்ப வர்றோம் ஆண்டவரே. அந்த மேன்மையான அனுபவங்களுக்கு நாங்க திரும்ப வர்றோம் ஆண்டவரே. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. நாங்க அந்த இடத்தை விட்டு விலகி போக விரும்பல ஆண்டவரே. நாங்க வாழ வேண்டியது அங்கதானே, நாங்க அங்கதான் இருப்போம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை மன்னியும். நாங்கள் பெத்தேலிலே குடியிருந்து ஆண்டவரே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜப வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் இந்த வாரத்துல. எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நீ உயர்த்துவீராக. தேவைகளோடு பாரங்களோடு வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Bye.